அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சிக்குள் இருக்கும் ஒரு சில துரோகிகள், உண்மையை அறிந்த சீமான், அடுத்து சீமானின் நடவடிக்கை என்ன, இது குறித்த உண்மையை பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் வேலை செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் தற்போது சீமானுக்கு வந்திருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணாம மக்களை நாம் தமிழ் கட்சியில சேர வைக்கிற முயற்சி பண்ணாம இவங்களே திமுகக்கும் பாஜகவுக்கும் ஆதரவான ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் சீமானுக்கு தற்போது கிடைச்சிருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலனாலுமே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ரொம்ப எளிதில் கடந்து செல்லக்கூடாது அப்படின்னும், நம்ம ஒரு வளர்ந்து வர கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்திலே கிள்ளி போட்டணும் அப்படின்ற நோக்கத்துல சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே சென்னைக்கு அழைத்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ண போறாரு அப்படின்னும், இந்த ஒரு மீட்டிங்ல அனைத்து நிர்வாகிகளுமே வரணும், அதற்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா இந்த இடத்துல கேமரா இருக்க செல்போன் இது எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதான் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கு. இந்த தகவல் நிர்வாகிகளுக்கு போய் சேர்ந்துட்டாலுமே இன்னும் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியாகாம இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் வெளியே கசிஞ்சிட்டா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அனுமதி அளிக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலையும், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெளியே சொன்னா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமைதான் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. ஏற்கனவே திமுக கட்சி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை குறி வச்சு தாக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் சீமான் அரேஞ்ச் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளியே வந்துச்சுன்னா இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்திய கூறுமே திமுக ஏற்படுத்தி தராது அப்படின்னும், இதை நிறுத்துறதுல மட்டும்தான் அவங்க குறிக்கோளாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினாலதான் சீமான் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த ஒரு முடிவு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி கட்சியில இருந்துகிட்டே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வேலை செய்யற நிர்வாகிகளை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.